நீங்கள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வைரங்கள் அப்படின்றத பத்தி இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வைரம் என்பதே ஆங்கிலத்துல டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது வைரங்கள்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த வைரத்துக்கும் இந்த பென்சிலுக்குள்ள இருக்கிற கார்பன் கரி இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் ஒரே தாய் வீடு. அதாவது பூமிக்கு அடியில் மாட்டிக்கிட்டு பல மில்லியன் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பொருட்கள் மக்கி மண்ணாகி அது கரியாகி அந்த கரி வந்து வைரமாக உருவாகுது அப்படின்றது தான் விஞ்ஞான உண்மை. ஆனால் இந்த வைரத்துக்கு உயிர் உண்டா? புகழ்வாய்ந்த வைரங்கள் இதெல்லாம் வந்து புகழ்வாய்ந்த வைரங்களுக்கு சாபங்களும் இருக்குதுன்னு பின்னணியில் ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதான் அப்படின்றதுக்கு மாதிரி அதை வச்சிருந்தாங்க, யார் யார் வச்சிருந்தாங்களோ அவங்க வந்து பல விதங்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த வைரங்களை சொந்தம் கொண்டாடியவர்கள் அதுக்கப்புறம் பயந்து போய் அதை வந்து மற்றவங்க கிட்ட தள்ளி விட்டுடுறாங்க. இது ஒரு வரலாறு. கோகினூர் வைரத்துக்கும் உலக புகழ்பெற்ற கோகினூர் வைரத்து மாதிரியே ஹோப் டைமண்ட், ஹோப் வைரங்கள்னு ஒன்று இருக்குது. அது வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் ஸ்மித்சானியன் இன்ஸ்டியூட்டில் பாதுகாப்பான புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி அறைக்குள்ளார பத்திரமா வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்மித்சானியன் இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது பல பேர் வாழ்க்கையை கெடுத்து, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம். வைரம் என்பது தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் இருக்குது. கிம்பர்லி நகரத்தில் ஒரு, அதாவது நகரம் உருவாகிறதுக்கு முன்னாடி 1868 ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் தற்செயலாக ஒரு பெரிய ஒரு வைரத்தை கண்டெடுக்கிறான். அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. உடனே ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்குறான். அந்த வியாபாரி ஏது உனக்கு இதை என் கையில் கொடுன்னு கேட்கும்போது அவன் கொஞ்சம் முழிச்சுக்கிறான். இதுக்கு எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு வியாபாரம் பேசி 500 ஆடுகள், 10 மாடுகள், 1 குதிரை எக்ஸ்சேஞ்ச் இந்த வைரத்துக்கு வாங்கிட்டு அவன் சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடுறான் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன். அந்த வியாபாரி என்ன பண்ணுறான், உடனடியாக ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட 11,000 பவுன்ஸுக்கு அதை விற்றுறான். இதுதான் அந்த ஹோப் வைரத்தினுடைய ஆரம்பம். அந்த சிறுவன் வைரத்தை கண்டெடுத்தான் அப்படின்னு ஒரு செய்தி வெளியில் பரவின உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து குவியிறாங்க. அதே மாதிரி கும்பல் கும்பலாக குவியல் குவியலாக அந்த வைரங்கள் வெளிப்படுது. தோண்ண இடமெல்லாம் வைரங்கள். அதுக்கப்புறம் பல பேர் கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருந்ததுனால வெள்ளையர்கள் பல பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்க, வைரம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான வெள்ளையர் கிம்பர்லின்ற ஒரு பேர், அவர் பேராலேயே அந்த நகரம் உருவாச்சு. அந்த கிம்பர்லி இன்னைக்கும் இருக்குது. உலகத்திலேயே அதிகமான வைர சுரங்கங்கள் நிறைந்த ஒரு நகரம் கிம்பர்லி என்று பெயர் பெற்றது. அதிலிருந்து இன்னைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவினுடைய கதையே வேறு. 13 நூற்றாண்டிலேயே இந்தியாவில் கோல்கொண்டாவில் வைரம் தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டதாக சரித்திரம் கூறுகிறது. ஆனால் விரைவில் அந்த சுரங்கம் எல்லாம் மரட்டுத்தன்மை பெற்று விட்டது. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டாக் இல்லை, தீர்ந்து போச்சு. தோண்ட தோண்ட வெறும் மண்ணு தான் வர ஆரம்பிச்சது. உலக புகழ்பெற்ற கோகினூர் வைரம் முதன் முதலாக இந்தியாவில் தான் கண்டெடுக்கப்பட்டது. குவாலியர் மகாராஜா பிகர் மஜீத் அப்படின்றவருக்கு தான் அது வச்சிருந்தார். எங்கிருந்து தோன்றியதுன்னு சரியா தெரியல. ஆனால் அவர் அதுக்கப்புறம் இஸ்லாமிய அரசர் ஹுமாயூன்கிட்ட பரிசாக கொடுக்குறார். பரிசு கொடுத்த உடனே ஹுமாயூன் மகிழ்ச்சி அடைகிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு ராஜாவினால் கொள்ளையடிக்கப்பட்டது. பொதுவாக வந்து பெரிய வைரங்களுக்கு உள்ள சாபமும் இருக்கு, அந்த வைரங்களுக்கு உயிர் உண்டு, அதுவே வந்து அதை தன்னை யார் கைப்பற்றி வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் சொல்லப்படுகிறது. ஒரு வாய்வழி செவி வழி கதைகளும் உண்டு. அதே மாதிரி 1739 நாதர்ஷா என்கிற ஒரு அரசர் ஹுமாயூனிடமிருந்து அந்த கோகினூர் வைரத்தை கைப்பற்றுகிறார். அந்த கைப்பற்றிய உடனேயே நாதர்ஷா எதிர்பாராத வகையில் மரணம் அடைகிறார். கோகினூர் என்றால் பிரகாசிக்கும் மலை, அதாவது லைட்னிங் மவுண்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இதை வந்து இந்த செவி வழி கதைகளில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இதை வந்து ஆண்கள் உபயோகிக்கக்கூடாது. ஆண்களுடைய தலையில் அது வந்து தலைப்பாகையிலோ கிரீடத்திலோ பதிக்கப்படக்கூடாது.
ஆண்களை இது வந்து ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டி ஆக்கிவிடும் அப்படின்னு ஒரு கதை. இதை வந்து கைப்பற்றி வைத்திருந்த நாதர் ஷா அதே மாதிரி அவர் மணிமகுடத்தில் சூட்டிக்கிறார். சூட்டின உடனே அகால மரணம் அடைகிறார். நாதர் ஷா மரணத்துக்கு பிறகு சீக்கிய மகாராஜாக்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இந்த வைரம் கை மாறுகிறது. இதை யார் அணிந்தார்களோ அவர் அந்த சீக்கிய மகாராஜாக்கள் அரச பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். மூன்று சீக்கிய மகாராஜாக்கள் இதே மாதிரி அரச பதவியை இழக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது நடக்கிறது. இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து ஒரு நூற்றாண்டு கடந்து யார் யார் கைக்கோ மாறிய அந்த கோகினூர் வைரம் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை செய்த இந்தி வெள்ளையர்கள் வசம் வருகிறது. அவர்கள் மூலமாக இங்கிலாந்து அனுப்பப்பட்டு இங்கிலாந்து ராணியினுடைய விக்டோரியா மகாராணிக்கு அளிக்கப்படுகிறது. அரசாட்சி செய்த ஆண் அரசர்கள் மறந்து கூட அதை தங்கள் தலையில் அணியவில்லை. பெண் அரசர்கள் மட்டும்தான் இதை வந்து பெண் அரசிகள் மட்டும்தான் தங்கள் கிரீடத்தில் பதிப்பிச்சு அணிகிறார்கள். ஆனால் பெண்களை இந்த கோகினூர் வைரம் எதுவுமே செய்யலை. இன்றைக்கும் எலிசபெத் குயின் எலிசபெத் இதை முக்கியமான வைபவங்களின் போது முடிசூடு கொள்கிறார். அப்போ அந்த அவருடைய கிரீடத்தில் அந்த கோகினூர் வைரம் இருப்பதை நம்ம செய்திகளிலும் படங்களிலும் காண்கிறோம். இதுவரையிலும் யாருக்கும் எதுவும் செய்யலை, அமைதியாக இருக்கிறது. கோகினூர் வைரத்தை விட ரொம்ப புகழ் வாய்ந்தது ஹோப் டைமண்ட், நம்பிக்கை வைரம். ஆனால் இது வந்து வீரியசக்தி அதிகம். இதை வந்து ஒரு வீரியசக்தி உள்ள வைரம்னு சொல்கிறத விட கொலகார வைரம்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இந்த ஹோப் வைரத்தை யார் யார் கையாண்டார்களோ அவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டார்கள், மரணம் அடைந்தார்கள். அதுதான் முக்கியமானது. இந்த ஹோப் வைரத்தினுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான நிகழ்ச்சிகளாக உள்ளன. ஹோப் வைரத்தினுடைய வரலாற்றை பார்க்கும்போது கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கில் ஒரு கோயிலில் இது சாமிக்கு வைக்கப்படுகின்ற ஒரு கிரீடத்தில் இது பதிக்கப்பட்டிருக்கிறது முதல் முதலாக வெளியில் வருகிறது. அங்கிருந்த ஒரு இந்திய சாமியார் இந்த களவாட முயன்று இந்த வைரத்தை களவாட முயன்று கண்டுபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இதுதான் வந்து முதல் தகவல், முதல் மரணம். இதற்கு பிறகு அந்த ஏரியா முகலாய அரசர் அவுரங்கசீப்பினுடைய ஆளுகைக்கு உட்படுகிறது. அவுரங்கசீப்பு இந்து மத கோயில்களை இடித்தவர் என்றாலும் இந்த கோயிலை எதுவும் செய்யவில்லை. அது அவர் இஷ்டப்படி விட்டுடுறாரு. அந்த கோயில் வழக்கமான பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இந்த வைரத்தை பற்றி கேள்விப்பட்ட ஒரு பிரெஞ்சு வியாபாரி டவர்னியர் என்பவர் இந்தியாவுக்கு வர்றார். அவுரங்கசீப்பை சந்தித்து இந்த வைரத்தை நான் பார்க்க அனுமதி கொடுக்கணுன்றாரு. அதே மாதிரி அரண்மனையில் தங்கி பிரெஞ்சு பொருட்களை எல்லாம் கொடுக்குறார். அவுரங்கசீப்பு எப்போவுமே கட்டுப்பாடு நிறைந்த ஒரு அரசர். அந்த லாகிரி வஸ்துக்கள் இதெல்லாம் உபயோகிக்க மாட்டார், ஆடம்பரமெல்லாம் செய்ய மாட்டார். அதனால இந்த வியாபாரிகிட்ட மயங்கல்ல அவர். அதே சமயத்தில் அனுமதி கொடுக்குறார் அந்த கோயிலுக்கு போய் பார்க்கறதுக்கு. எப்படியோ அவர் அவுரங்கசீப்பினுடைய நம்பிக்கையை பெற்று அடிக்கடி கோயிலுக்கு போய் வர இருக்கார். அந்த வைரத்தை திருடுறதுக்கு அவருக்கு உதவி பண்ணது தான் இந்த இந்து சாமியார். அந்த நேரத்தில் இவர் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாருன்னு ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அவுரங்கசீப்பையும் ஏமாத்திட்டு மக்களையும் ஏமாத்திட்டு அந்த பிரெஞ்சு வியாபாரி எந்த விதத்திலையோ கப்பல் மூலமாக தப்பிச்சு பிரான்ஸுக்கே கிளம்பிட்டார். பிரான்ஸ் வந்துட்டோன்னு ஒரு மகிழ்ச்சியோட கரை ஏறுறார். ஆனால் கரை ஏறின சில தினங்களிலேயே எதிர்பாராத விதமாக வெறிநாய் கூட்டம் வந்து அந்த வியாபாரி டவர்னியரை சூழ்ந்து கடித்து குதறிச்சு இறந்தே போயிடுறார் அவர். அதாவது ஒரு காட்டு மிருகம் தாக்குனா, ஒரு புலி சிங்கம் சிறுத்தை தாக்குனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உடல் குதறப்பட்டு அவர் மரணம் அடைஞ்சார். அதற்கு பிறகு அந்த வைரம் அரசாங்க கைக்கு போகுது. 14 லூயி கிட்ட மாறுது அந்த வைரம். அந்த 14 லூயி மகிழ்ச்சியோடு அந்த வைரத்தை வாங்கி தன்னுடைய மனைவிக்கு பரிசாக கொடுக்கிறார். ரெண்டு பேரும் அந்த ஹோப் வைரத்தை வாங்கின உடனேயே அந்த லூயி மன்னருக்கு பெரியம்மை வருகிறது. அம்மை போட்டு அந்த மன்னர் 14 லூயி இறந்து போகிறார். மன்னர் இறந்த அதிர்ச்சியிலேயே அந்த அம்மையார் அவருடைய மனைவிக்கு பைத்தியம் பிடித்து அவரும் சில நாட்களில் இறந்து போகிறார். இதன் பிறகு 15 லூயி கைக்கு அந்த வைரம் வருகிறது. 15 லூயியும் 14 லூயி செய்த மாதிரியே தன் மனைவிக்கு பரிசளிக்கிறார். இந்த மனைவி கையில் வந்த சில தினங்களிலே சில மாதங்களிலேயே
அவங்க வந்து இருவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அரசாட்சியிலிருந்து அரசு பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். ரெண்டு பேருமே மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரணம் அடைகிறார்கள். இதன் பிறகு 16 லூயி கைக்கு அந்த ஓப்பு வைரம் வருகிறது. 16 லூயியும் அவருடைய மனைவியும் இதை வைத்திருந்த சில மாதங்களிலேயே கில்லட்டின் என்கிற கொலைகார கருவியில், அதாவது கில்லட்டின் என்பது பிரெஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொலை கருவி, அதில் வந்து தலையை வச்சாங்கன்னா வேகமாக மேலேருந்து பிளேடு வந்து இறங்கும். கண்ணு மைக்கும் நேரத்தில் வந்து தலை தனியாக உடல் தனியாக துண்டிக்கப்படும். அதை முதல் முதலாக டெஸ்ட் பண்ணும்போது அந்த கண்டுபிடிச்ச ஒரு பேரே வைக்கிறாங்க கில்லட்டின்னு. இந்த 16 லூயியும் அவருடைய மனைவியும் அந்த கில்லட்டின் கருவியில் துண்டிக்கப்படுகிறார்கள். இதுக்கப்புறம் அந்த பயந்து போயிடுறாங்க அரச குடும்பத்தினர். ஒரு வியாபாரிக்கு வித்துடுறாங்க. அந்த ஜொலிக்கிற வைரத்தை பார்த்த உடனே அந்த வியாபாரி ஆசைப்பட்டு வாங்கி தன்னுடைய கடையில் வைக்கிறார். சில தினங்கள்லேயே வியாபாரம் நொடிச்சு போய் அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். இவ்வளவும் பிரான்ஸ் நாட்டில் நடக்குது. இந்த வியாபாரி தற்கொலை செய்து கொண்ட பிறகு மீண்டும் அந்த வைரம், ஹோப் வைரம் அரச குடும்பத்திற்கே வருகிறது. அரண்மனைக்கு வந்த உடனே சின்ன சின்ன அரசர்கள், அதாவது 16 லூயிக்கு பிறகு பெயர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அரச குடும்பங்கள் இல்லை. அந்த அரசர்கள், 3 அரச குடும்பங்கள் இதை மாறி மாறி வைத்திருந்தார்கள். மூவருமே வந்து காணாமல் போனார்கள். அதற்கு பிறகு ஒரு ராணி கைக்கு வருகிறது. இது டினாம்பில்லி அப்படின்னு ஒரு ராணி. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக கிரீடத்தில் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பப்ளிக் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட்டத்தினருக்கும் அவங்களுக்கும் விவாதம் வந்து அரச காவலர்களை மீறி கூட்டத்தினரால் அடிச்சே கொல்லப்படுறாங்க அந்த ராணி. பிரெஞ்சு புரட்சி வருகிறது. பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் வந்து அரச நகைகள் எல்லாமே அந்த அரண்மனையிலே பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றன. இந்த ஹோப் வைரமும் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு நாள் மிட்டி என்ற பெயருடைய திருடன் அதுக்குள்ளே நுழைந்து களவாடுகிறான். இந்த ஹோப் வைரம் அவன் கைக்கு மாறுகிறது. மாறின உடனே அவன் இதை வந்து தன்னுடைய ஆசை நாயகிக்கு பரிசளிக்கிறான். விரைவில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தலை வெட்டப்பட்டு இறக்கிறார்கள். இந்த ஹோப் வைரத்தின் கைங்கரியம் திருடன்கிட்டையும் விடலை, அரசர்களை மட்டும் இல்லாமல் களவாடிய நபரையும் விடலை. அந்த இதற்கிடையில் பிட்டாவ் என்கிற ஒரு நகை ஆச்சாரி அதை பட்டத்திட்டுறன்னு சொல்லி ஏகப்பட்ட பாலிஷ் பண்ணி அதனுடைய எடையை குறைச்சிட்டாருன்னு வரலாறு சொல்லுகிறது. இதன் பிறகு 1830 ஒரு நகை வியாபாரிகிட்ட வருது. அவர் இந்த வாங்கின அந்த ஓப்பு வைரம் வந்ததுலேருந்தே நொடிச்சு போயிடுறார். நொடிச்சு போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் தான் வாழணும், தன்னுடைய சர்வைவல் ஆகணும்ன்ற தன்னுடைய வியாபாரன்றதுனால 90,000 பவுனுக்கு ஹென்ரி தாமஸ் என்பவருக்கு அதை விற்கிறாருன்னு வரலாறு சொல்கிறது. இல்லை இல்லை, இது தவறான கருத்துன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் மறுக்கிறார்கள். எந்த வகையிலையும் ஹென்ரி தாமஸுக்கு வந்திருக்குது. லார்டு ட்வைனிங் என்பவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார், த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிரவுன் ஜுவல்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்ற. அந்த புத்தகத்தில் இந்த ஹோப் வைரத்தை பற்றி ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஹோப் வைரம், அதாவது நீல கலரில் இருந்த இந்த வைரம் 3 துண்டுகளாக உடைக்கப்பட்டது. முதல் துண்டு ஹோப் என்ற ஒரு பணக்கார குடும்பத்திடம் வந்தது. அதிலிருந்து தான் இது இந்த வைரத்துக்கே ஹோப் வைரம்னு பேர் வந்தது அப்படின்னு அவர் தகவல் தெரிவிக்கிறார். இந்த ஹோப் பிரபுகிட்ட அந்த வைரம் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நொடிச்சு போக ஆரம்பிக்கிறார். 1874 தன் சொத்துக்களை அனைத்தையும் இழந்து அவர் பரதேசி போல அனாதையாக நின்றதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு ஆனால் அந்த 2வது 3வது துண்டுகளை பற்றி ஹிஸ்ட்ரி இன்னைக்கு வரலும் தெரியல. இந்த ஹோப் வைரம் மட்டும்தான் இது வரலாறுல நிற்கிது. இந்த ஹோப் இறந்த பிறகு அவருடைய வம்சத்தில் வந்த ஒரு நபர் வந்து ஒரு டச்சு பணக்கார பெண்மணிக்கு இதை பிரசன்டேஷனாக கொடுத்துட்றார், விற்கல. அதை கொடுத்த உடனே அந்த அம்மா வந்து வீட்டில் தனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி ஒரு நகை கடைக்காரர்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கட்டும், நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு. சரியாக ஒரு 6 கூட ஆகலை, அந்த நகை கடைக்காரர் வந்து வலுக்கட்டாயமாக இந்த அம்மாக்கிட்ட திருப்பி கொடுக்குறார். ஏன்னா இந்த 6 அவர் வியாபாரத்தெல்லாம் இழந்துட்டார். இது வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவருக்கு புரிஞ்சு போன உடனே இந்த அம்மா மறுத்தாலும் கேட்கல, கொண்டு வந்து அவர் அந்த அம்மா தலையில் கட்டிட்டார் அவர். பிறகு அந்த டச்சு பெண்மணி ஜாக்குவிஸ் கேலட் என்கிற ஒரு நகை வியாபாரி, பிரெஞ்சு நகை வியாபாரிகிட்ட விற்கிறாங்க. இந்த ஹோப் வைரம் அவரையும் விடலை.
அந்த நகை வியாபாரி கிட்ட வந்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ள அவர் பைத்தியம் பிடிச்சு அகால மரணம் அடைகிறார், துர்மரணம் அடைகிறார். இதன் பிறகு அந்த ஓப்பாயரும் ரஷ்ய இளவரசர் ஒருத்தர் கைக்கு மாறுது. அவர் வாங்கி தன் மனைவிக்கு கொடுக்கிறார். விரைவிலேயே அவங்க இல்லறத்துல பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வந்து அவர் வந்து மனைவியை துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறார். இதுக்கப்புறம் அந்த வைரம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பணக்கார சீமாட்டிக்கு சொந்தமாகிறது. திரண்ட சொத்துக்கள் எங்க பார்த்தாலும் பில்டிங் கோட்டைகள் அந்த மாதிரி இருந்த அந்த சீமாட்டி எல்லாத்தையும் இழந்து மாதம் 20 பிராங்கில் சம்பாதிக்கிற கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வைரம் அதுக்கப்புறம் கை மாறுது. அந்த வைரம் கிரேக்க நாட்டு தரகர் ஒருத்தர் கைக்கு போகுது. அவர் அதை வாங்கி யாருக்காவது விற்கலாம்னு எடுத்துக்கிட்டு காரில் பிரயாணம் பண்ணும்போது வழியில் விபத்துக்குள்ளாகி தன் குடும்பத்தின் அனைவரும் இறந்துடுறாங்க. அந்த தரகர் மட்டும் பிழைக்கிறார். அந்த காரில் வந்து அவர் ஃபேமிலியில் ஒருத்தர் கூட மிஞ்சல்ல, எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இதனால் பயந்து போன அந்த தரகர் துருக்கிய அரசர் அப்துல் ஹமீது ரெண்டாவது அப்துல் ஹமீதுக்கு அதை வித்துடுறார். அந்த அப்துல் ஹமீது வாங்கி தன்னுடைய ஆசை நாயகிக்கு பரிசு அளிக்கிறார். அரசர்களுக்கு ஆசை நாயகியே இருக்கிறது அரபு நாட்டில் சகஜம். அந்த ஆசை நாயகிக்கு பரிசு கொடுக்கிறார். அந்த ஹோப் வைரத்தை வாங்கின உடனே அந்த ஆசை நாயகி மனம் வக்கரமாகி அரசனையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறார். அதிலிருந்து தப்பிச்சு அவர் வாளை உருவி அங்கேயே கண்ட தொண்டமாக ஆசை நாயகியை வெட்டி கொண்டுடுறார். இதன் பிறகு அந்த இரண்டாம் அப்துல் ஹமீது அரசர் இளந்துருக்கியர்களுடைய புரட்சியினால அரச பதவியிலிருந்து விலகுகிறார். வேற வழி இல்லாம அந்த ஹோப் வைரத்தை விற்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. இதன் பிறகு அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பணக்கார லேடி ஈவ்லின் வெல்ஸ் மெக்லின் அப்படின்றவர் தன் கணவர்கிட்ட வம்பு பண்ணி அந்த ஹோப் வைரத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு தொந்தரவு பண்றாங்க. கணவர் முதல்ல தயங்கினாரு. அதுக்கப்புறம் 111,000 டாலர் கொடுத்து அதை வாங்கி மனைவிக்கு பரிசு கொடுக்கிறார். இந்த வீட்டுக்கு அந்த வைரம் வந்த உடனே அவங்க மகன், ஒரே மகன் விபத்துல இறந்து போயிடுறான். மகள், ஒரே மகள் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். இதனால் அந்த அம்மையார் வந்து பைத்தியம் பிடிச்சி இறந்துடுறாங்க. இதுல வந்து வேற மாதிரி வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டு குழந்தைகளும் இறந்ததுனால அந்த கணவர் வந்து தற்கொலை பண்ணி கொண்டார் என்றும், அதற்கப்புறம் இந்த தன் குடும்பத்தில் எல்லாரும் போனதுக்கானால அந்த அதிர்ச்சியில் அந்த அம்மா பைத்தியமாகி சுற்றி திரிந்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறது. இதன் பிறகு பிரபல நகை வியாபாரி ஹாரி வின்ஸ்டன் கைக்கு அந்த ஓப்ப இரம் வருகிறது. 10 ஆண்டுகள் அவர்கிட்ட இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் அவர் வியாபாரம் நொடிக்கப்பட்டாலும் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டார். நகை கடையெல்லாம் மூடல, ஆனால் நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். இதனால அந்த நகை வியாபாரி ஹாரி வின்ஸ்டன் 1 மில்லியன் டாலருக்கு அதை இன்சூர் பண்ணிட்டு பார்சல் தபால் பார்சல்ல ஸ்மித் சானியன் இன்ஸ்டியூட்டுக்கு 1958 அனுப்புறார். அந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்து அதுக்கு டெலிவரி பண்றார். அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த டெலிவரி பண்றதுக்கு வந்தார் பாருங்க, அதிலிருந்து அந்த போஸ்ட்மேனை பாதிக்கப்பட்டார். வெளியில் வந்த உடனே அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு விபத்தில் தலையில் அடிபடுது. ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன வெளியில் வந்த உடனே ஒரு வாகனம் மோதி அவருடைய கால் மேலே ஏறி கால் ஜாமாயி கூழாய் போகுது. அந்த காலையே வெட்டி எடுக்கிற மாதிரி ஆகுது. பரவாயில்லன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்டில் இருக்கும்போது அவருடைய மனைவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஹோப் வைரத்தை டெலிவரி கொடுத்த பாவம் தான். அவர் இவ்வளவுக்கும் சொந்தம் கொண்டாடல. இன்னைக்கு இந்த வைரம் வந்து அந்த ஸ்மித் சானியன் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ப்ரூஃப், அதாவது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் ரூமில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்குது. சில ஜெம்மாலஜி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சில கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்யும்போது மற்ற வைரத்துக்குள்ள இல்லாத சில ஒரு ரேடியேஷன், ஸ்பெஷல் ரேடியேஷன் இதிலிருந்து வெளிப்படுது, அதுக்கு உயிரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சாபத்துக்கு காரணமாக. இன்னைக்கு வரலும் இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஓப் வைரத்தினுடைய அந்த செயல்களுக்கு யாராலும் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? ஒரு அன்பர் கேட்குறாரு, அந்த காலத்தில் போர் நடந்தது நாடுகளுக்கு, இப்போவும் நடக்குது,
இந்த போர்க்களத்துல ரெண்டு பக்கமும் உயிர் சேதம் நிகழுது, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றார். இறந்த பிறகு அந்த உக்ரமான அந்த ஆத்மாக்கள் ரெண்டும் அதே சண்டை மூட்லேயே தான் இருக்கும். சண்டை முடியல, நம்ம வந்து இறந்துட்டோன்றதே உணர்றதுக்கு நாள் ஆகும் கொஞ்சம். அதுவரையிலும் அதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ஒரு பொய்மையான மாய தோற்றம். அதே சமயத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த இடத்துல வந்து சில அமானுஷ்ய உணர்வு உள்ளவர்கள் வரும்போது அதே சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு அந்த சீன்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பார்த்ததா சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து ரெட்ரோகாக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நான் வந்து சதாம் ஹுசேன் இறந்த உடனே இவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் இறந்த பிறகு இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே அதே உணர்ச்சிகளோடு அதை வெட்டிடுறேன் குத்திடுறேன். இந்த இவர் வந்து அமெரிக்கா பேரில் வந்து இதோட சுற்றிக்கிட்டு இருக்கிறது அந்த ஆத்மா காண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சில நாட்களில் தன்னை உணர்ந்து கொள்வார்கள். இந்த உணர்வுகள்ன்றது இந்த போர் வீரர்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ஒன்று தான். ஒருத்தர் வந்து காதல் திருமணம் செய்து கொள்வது சரியா தவறா, நீங்கள் வந்து இந்த காதல் நிறைவேறாத தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்க முடியாது, வேறு வேறு இடங்களுக்கு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ காதல் திருமணம் சரியா தவறா அப்படின்னும் போது கர்மா அடிப்படையில் பார்க்கணும். அதாவது காதல் திருமணம் செய்து கொண்டு பல ஆண்டுகளாக சந்தோஷமாக குழந்தை குட்டிகளோடு வாழ்கிறவங்க இருக்காங்க. சில காலத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்கிறவங்க இருக்காங்க. கல்யாணமான புதுசில் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. எல்லாமே விதிப்படி தான் அமையுது. அதாவது இவங்க வந்து காதல் திருமணம் தான் செய்யணும் அப்படின்னு விதியில் எழுதியிருந்ததுன்னா பெற்றோரை மீறி வந்து அவங்க செயல்படுத்துவாங்க. பெற்றோர் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் அஞ்ச மாட்டாங்க, பயப்படாமல் சில பேர் இருப்பாங்க, நீ வந்து எனக்கு அவனை கட்டி வை, அப்படி இல்லைன்னா எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு வைராக்கியமாக சில பேர் இருக்கிறது பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா சில பேர் தற்கொலை முயற்சிக்கு போகிறதையும் கவனிக்கிறோம், அதனால் பயந்து போய் பெற்றோர் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. இது வந்து விதியில் எழுதப்பட்டதுன்னா அந்த திருமணம் நீடிக்குது, அவங்கள வந்து விதிப்படி நடக்குது. சில இளமை வேகத்தில் சிலருக்கு காதல் என்ற பேரில் வந்து ஒரு பாலுணர்வு மேலோங்கி திருமணம் செய்து கொள்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க, வேறு வழி இல்லாமல் பெற்றோரே செய்து வைக்கிற திருமணமும் இருக்கும். அந்த விதியில் எழுதப்படாவிட்டால் மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கை அமையாது, சண்டை சச்சரவு ஓட இருக்கும். பெரும்பாலும் பிரிவது அந்த மாதிரி ஒரு காதலர்கள் கல்யாணமான தம்பதிகள் தான் பிரிவு வருது. அதனால் தனிப்பட்ட முறையில் கேட்கணும்னா அவங்கவுங்க புகைப்படம் இருந்தால் இவங்களுக்கு எப்படி விதி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து நான் சொல்கிறது பொதுவான அம்சம். சென்னையிலேருந்து விவேக் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன், கர்மாவை பற்றி நிறைய சொல்கிறீங்க, தெரியாமல் செய்த தவறுகள் கூட கர்மா கணக்கில் வருமா அப்படின்றார். இது வந்து நல்ல கேள்வி. இது வந்து ரெண்டு விதமாகவும் வருது. தெரியாமல் செய்த தவறு அப்படின்னாலும் லைட்டான தண்டனைகள் உண்டு. தெரியாமல் ஒருத்தனை கொலை பண்ணிட்டாலும் அந்த வாழ்க்கை நடக்கிற பாவம் தான் அது, அது வந்து அவனுடைய வாழ்க்கை துண்டிக்கப்படுது, நிறைவேறாத ஆசைகளோடு அந்த ஆத்மா அலையுது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் தெரிஞ்சு செய்கிறது தெரியாமல் செய்கிறது அப்படின்றது ஒன்றும் கிடையாது, தவறுன்றது தவறு தான். இந்த கர்மாக்கள் அதிகமாக சேரும்போது இந்த பிறவியிலே வாழுகின்ற காலத்திலேயே தண்டனை முறைகள் கொடுக்கப்படுகின்றன, மீதி வந்து அடுத்த பிறவிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. ஓரளவுக்கு குறைவாக இருந்து இந்த மாதிரி தெரியாமல் ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த பிறவியில் அது கணக்கில் கொண்டு வரப்படுகிறது. சில பேர் வாழுகின்ற காலத்தில் ஓகோன்னு இருப்பாங்க, ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எப்படின்னா அந்த ஓகோன்னு இருந்த காலத்தில் கண்மணு தெரியாமல் சம்பாதித்து கொண்ட கர்மாக்களை இந்த பிறவியிலேயே இறைவன் கழிக்க வைக்கிறது. இறக்கும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவான். இது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு இப்படி இருக்குது, சில பேருக்கு அப்படி இருக்குது. நல்லா வந்து அவதானித்து நான் பார்த்துருக்கும்போது இது ரெண்டு விதமாகவும் இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். ஒருத்தர் கேட்குறாரு, இறந்து போன உடல்களை ஏன் எரிக்கிறோம், ஏன் புதைக்கிறோம், ஏன் பாடையில் எடுத்து செல்கிறார்கள், சிலர் வந்து வாகனத்தில் எடுத்து செல்கிறார்கள், காரில் கொண்டு போகிறாங்க, இந்த காரில் கொண்டு போனால் வந்து அந்த ஆத்மா சந்தோஷப்படுமா,
புதைச்சி உட்கார வச்சு சில பேர் புதைக்கிறாங்க, இதனால் என்ன பலன் அந்த ஆத்மாவுக்கு அப்படின்னெல்லாம் வந்து கேட்குறார். இது என்ன சொல்கிறது? அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, நகரம்ன்றது சிறிய அளவுக்கு தான் இருந்தது, அதனால் வந்து நாலு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி பாடையில் எடுத்துக்கிட்டு போனாங்க. தங்களுடைய அன்புக்குரியவர்கள் செல்லும்போது அதை கடைசி நிகழ்ச்சி ஆச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் அப்படின்னு அதை வந்து தார தப்பட்டைகளோட அலங்கார பல்லக்களை கொண்டு போவாங்க. சில பேர் வந்து தங்கள் குடும்பத்து மரணம் அதை தன்னுடைய ஸ்டேட்டஸை அதில் வெளிப்படுத்துவாங்க. அது இருக்கும்போது செய்ய மாட்டாங்க, அப்பா அம்மா இருக்கும்போது சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் வயதாகி மூப்பின் காரணமாக அவங்க இறக்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அடக்கம் பண்ணுவாங்க. இது எல்லாம் நடக்குது. சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரங்கள், சென்னை மதுரை திருச்சி இதெல்லாம் வந்து வளர்ந்து போச்சு. அந்த வளர்ந்த பிறகு சுடுகாடு தள்ளி போயிடுச்சு. நடந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்படி நடந்து எடுத்துக்கிட்டு போகும்போது உறவினர்கள் வரணும், எல்லாம் எவ்வளோ தூரம் நடப்பாங்க. இந்த காரணத்தினால தான் இப்போ அமரர் ஊர்தின்னு வாகனங்கள் வந்துடுச்சு. இது காலத்தின் முன்னேற்றம். இது சில பேர் அன்புக்குரியவர்களை வந்து புதைச்சிருவாங்க, தன்னுடைய எல்லையிலேயே புதைப்பாங்க. இதுவும் வந்து ஆத்மாக்கள் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் முகமதியர்கள் அவங்கவுங்க மதப்படி புதைக்கட்டும், ஆனால் இந்துக்கள் வந்து சம்பிரதாயம் எப்படின்னா தகனம் பண்ணுறது, எரியூட்டுதல் தான் இந்துக்களுடைய வந்து சம்பிரதாயம். அதற்கப்புறம் மறுநாள் போய் மிஞ்சி இருக்கிற எலும்புகளுக்கு பால் தெளித்து விட்டு அவைகளை அஸ்தியை சேகரித்து கொண்டு புனித நீரில் விடுவது தான் அதனுடைய ஆத்மசாந்தி பரிகாரமாக இருக்குது. அதை மீற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சு போகிறதெல்லாம் சில ஒரு சில ஜாதிகளில் அந்த பழக்கம் பரம்பரையாக கொண்டு வரப்படுகிறது. அவங்களுடைய பரம்பரை வழக்கத்தை சேர்ந்தது, அது வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்று காரணங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மகான்கள் ஒரு மடாதிபதிகள் கூட இறக்கும்போது உட்கார வச்சு தான் இருப்பாங்க, அதே மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதெல்லாம் வந்து மத நம்பிக்கைகள், சடங்குகள். இது இதனால் எதுவும் நிகழப் போகிறதில்லை, எந்த முன்னேற்றமும் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்க போகிறதில்லை. கர்மாபடி பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே நிகழும். இந்த சடங்குகள் எப்படி இருந்தாலும் இது எல்லா ஆத்மாக்களும் எப்படி இருக்குது, எங்கே போய் சேர்ந்துருக்குது, சாந்தி அடைஞ்சுதா இல்லையா என்பது பாமர மக்களாகிய நமக்கு தெரியாது. இந்த அடிப்படையில் அதுக்கு சாந்தி கொடுக்கறதுக்காக தான் இந்து மதத்தில் பழங்காலத்திலிருந்து வந்து மாதம் மாதம் செய்யக்கூடியது, வருடந்தோறும் செய்யக்கூடியது, 16ஆம் நாள் காரியங்கள், 10ஆம் நாள் காரியங்கள் என்றெல்லாம் வைத்தார்கள். வைதிக பிராமணர்களை கொண்டு சாந்தி சடங்குகளை செய்யும் சிஸ்டம் வச்சாங்க. ஆனால் வியாபார உலகமாக மாறினதுனால அந்த சடங்குகளை செய்விக்கக்கூடிய பிராமணர்களும் வியாபாரிகளாக மாறிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, சரியாக சாந்தி கிடையா பெறாத ஆத்மாக்கள் உலகம் பூரா பெருகிடுச்சு. நான் சொல்கிறது யாரையும் நோகடிக்கிறதுக்காக சொல்லலை, உண்மையை பேசுகிறேன். அதனால் என்ன ஆகுது, சாந்தி அடையாத ஆத்மாக்கள் பேசுது. குடும்பங்களில் வந்து இப்போ பொதுவாக இறந்த ஆத்மாக்கள் பெரும்பாலும் சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு, சில வாரங்களுக்கு என்று அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்திலே வந்து வீட்டிலேயே குடும்பத்தோடு தங்கியிருக்கோம், நம்மளுடைய செயல்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா உதவிகள் செய்ய முடியும் அவங்களால். ஆனால் சாந்தி அடையாத ஆத்மாக்கள் நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்தா நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. அது இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகள் இன்னைக்கு வர்றதை நான் கவனிக்கிறேன். வேற என்ன வழி, வைதிகர்களும் சரியில்லை, சாந்தி அடையவும் முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது தான் இந்த அன்னதானத்தை நான் வற்புறுத்துக்கிறேன். செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் அன்னதானம் கொடுத்து விட்டு நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது அல்லாவையோ அல்லது இயேசுவையோ மாதாவையோ வேண்டி இந்த அன்னதான புண்ணியத்தை என்னுடைய முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த ஆத்மாக்களுக்கு, குடும்ப ஆத்மாக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், சாந்தி பெறுவாங்க. பதிலுக்கு கிவ் அண்ட் டேக் மாதிரி நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் உதவி செய்வாங்க. இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி பாருங்க, உங்கள் வாழ்விலேயே மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.